வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரீதா வலைச்சாமி. முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடையும் தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். இது சாதாரண தேர்தல் அல்ல, மக்களின் ஆசிர்வாதத்துடன் நடைபெறும் தேர்தல் என பதிவு. மதிப்புமிக்க பணியை துறந்து மக்களுக்காக சேவையாற்றும் அண்ணாமலைக்கு வாழ்த்து. அர்ப்பணிப்பால் கோவை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெறுவார் எனவும் பிரதமர் மோடி கடிதம். நான்காம் கட்ட பொது தேர்தலுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் நாளை திரையரங்குகளில் அனைத்து காட்சிகளும் ரத்து. திரைப்பட உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. பொள்ளாச்சியில் உள்ள டாப் ஸ்லிப் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை ஒரு நாள் மட்டும் தடை விதித்தது வனத்துறை. கோவை மாவட்டம் சமயபுரம் கிராமத்தில் புகுந்த காட்டு யானையால் பரபரப்பு. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அனுமந்த வாகன புறப்பாடு. மாட வீதிகளில் காத்திருந்து திரளான பக்தர்கள் வழிபாடு. டெல்லியில் ஹெல்மெட் அணியாமல் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் பயணம். 28 பேரை கைது செய்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறை. துபாயில் பரவலாக பெய்த கனமழை. இரண்டாவது நாளாக விமான சேவை பாதிப்பு. முப்பத்தி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் மோதிய குஜராத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள். 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அபார வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 33வது லீக் ஆட்டம். பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று மோதல்.